ஜஹிந்தான் உங்களுக்கு விராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சார்க் மீட்டிங் எதனால் கேன்சல் ஆனிச்சு, தாலிபான்கள் யுனைடெட் நேஷன் கிட்ட என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க, இந்தியா சைப்ரஸ் கூட போய் இன்டென்ஷனலாக பேசினாங்களா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட 76வது கூட்டத்தொடர் நடக்குது. ஸோ செப்டம்பர் 21லேருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாள் நடக்க போகுது. இந்த 10 நாளுமே ரொம்பவே முக்கியம். ஏன்னா வருங்காலத்தில் வர அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு இந்த 10 நாளில் தெரிஞ்சிடும். எந்தெந்த நாடு எந்தெந்த நாடெல்லாம் ஆதரிக்கிறாங்க, நாடுகளோட அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, ஸோ எந்த எப்படி வந்து டிப்ளமேசி இருக்க போகுது, இதை பற்றி எல்லாமே வந்து இந்த 10 நாளில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த 10 நாளுங்கிறது இந்த உலக அரசியலில் ரொம்பவே முக்கியம். மீன்வாயில் வந்து இதில் சார்க் மீட்டிங் நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் மற்ற நாடுகளோட தலைவர்கள்லாம் கலந்துப்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி சார்க்கையும் இங்கே முடிச்சிடலாம், நியூயார்க்கில் தனியாக வந்து ஒரு மீட்டிங் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சார்க்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இந்த சவுத் ஏசியன் நாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. மொத்தம் 8 மெம்பர் கண்ட்ரி இருக்காங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், அப்புறம் இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இது போன்ற 8 நாடுகள். இப்போ என்ன பிரச்சனைனா, ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி இருக்குது. ஸோ தாலிபான்கள் ஆட்சி இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தான்லேருந்து ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் ஒரு எம்டி சீட் வச்சிடலாம். ஆப்கானிஸ்தான் வந்து யாருமே ரெப்ரசன்ட் பண்ண வேணாம், நம்ம தாலிபான்களையும் கூப்பிட வேணாம், ஒரு எம்டி சீட் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க போல். ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை இல்லை, தாலிபான்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், எல்லா நாடுகளும் தாலிபான்களை ரெக்கக்னைஸ் பண்ணும், ஸோ தாலிபான்கள்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் இந்த சார்க் மீட்டிங்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் புஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற நாடுகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்தியாவும் சேர்த்து தாலிபான்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சார்க் மீட்டிங்கே கேன்சல் ஆகிருக்கு. இந்தியா பயங்கரமாக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்தியா வந்து தாலிபான்கள் கூட அஃபிஷியலாக பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, அதெல்லாம் உண்மைதான். அன்அஃபிஷியலாக கூட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னுமே இந்தியா வந்து தயக்கத்தில் தான் இருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி தான் வந்து சொல்லியிருக்காங்க, அன்வைல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒழுங்கான ஸ்டாண்ட் எடுக்கல. அது எல்லாமே இந்த 10 நாளில் தெரிய வரும். யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி இந்த மீட்டிங்காக தான் இந்தியா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 10 நாளில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் தாலிபான்களோட ஆட்சியை ஆதரிக்கிறாங்க, ஸோ அதை பார்த்துட்டு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இந்தியா இருந்திருப்பாங்க. இன்னும் இந்த 10 நாள் முடியவே இல்லை, அதுக்குள்ளேயே வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுனால இந்தியா வந்து ஃபுல்லாக அதாவது ஒத்துக்கவே இல்லை, இதுக்கு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க போல். இதெல்லாம் அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் தான், அதனால தான் சார்க் மீட்டிங் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து போன வாரம் நடந்த அந்த சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துனாங்க. தாலிபான்களோட கவர்மெண்ட்டில் மைனாரிட்டிஸ் ரெப்ரசன்டேஷன் அவ்வளோவா இல்லை. அதாவது உஸ்பெக், டச்சிக், ஹசாரா இது போன்ற பழங்குடியின மக்கள்லேருந்து மினிஸ்டர் நிறைய பேர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ரெப்ரசன்டேஷன் சுத்தமாக இல்லை. அதனால் வந்து நாங்கள் தாலிபான்களை ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெம்பரரியாக தான் சொன்னாங்க அந்த சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டில் தான். ஸோ ஃபியூச்சரில் ஆதரித்தாலும் ஆதரிக்கலாம், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் ஒரு சைடு. ஆனால் இன்னொரு சைடு என்னாச்சுன்னா, தாலிபான்களோட அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சுஹேல் ஷாஹின்னு இருக்கார். ஸோ அவரை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக யுனைடெட் நேஷனுக்கு போட தாலிபான்கள் ஹைகமாண்ட்லேருந்து உத்தரவு வந்திருக்கு. உத்தரவு வரல, அவங்க வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளிக்கு. யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜென்ரல் ஆண்டோனியோ குட்டேரஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இது தெரிய வந்திருக்கு. இப்போ வந்து ஆப்கானிஸ்தானை யார் ரெக்கக்னைஸ் பண்ணுறான்னா, இசாக் ஜாய் அப்படிங்கிற ஒரு அம்பாசடர் தான். இந்த இசாக் ஜாய் யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர்னா, இந்த தாலிபான்கள் ஆட்சிக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்ரப் கான் இருந்தார்ல, ஸோ அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணது. இப்போ கூட அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இந்த இசாக் ஜாய்ங்கிறது ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் தாலிபான்கள் வந்ததுக்கப்புறம் வந்து இவரை எப்படியாச்சும் மாற்றிடணும்னு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து சுஹேல் ஷாஹினை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தாலிபான்கள் சொல்கிறாங்க. இந்த இசாக் சாய் வந்து ஒரு சைட் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ ஒரே கண்ட்ரியில் ரெண்டு பேர் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, அது வந்து ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து தனி கமிட்டியே இருக்குது. ஸோ அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாலிபான்களை முதல்ல வந்து மற்ற நாடுகள்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணும், அப்போ தான் வந்து அவங்க இந்த யுனைடெட் நேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு விஷயம். இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, இந்தியா போய் இன்டென்ஷனலாக சைப்ரஸ் கூட பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னாச்சுன்னா, துருக்கி இருக்குல்ல, ஸோ துருக்கியோட பிரசிடென்ட் டைப் எர்டோகன் வந்து எப்பயுமே பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காஷ்மீர் இஷ்யூவை இந்த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் கொண்டு வந்தார். ஸோ காஷ்மீர் இஷ்யூவை வந்து யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷன் படி தீர்க்கணும் அந்த பிரச்சனையை அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ ஜெய்சங்கர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த டைப் எர்டோகன் கொடுத்ததுக்கப்புறம் சைப்ரஸோட அந்த ஃபாரின் மினிஸ்டர் கூட ஜெய்சங்கர் பேசியிருக்காரு. ஸோ சைப்ரஸுங்கிறது துருக்கிக்கும் கிரீஸுக்கும் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. இரண்டு மக்களுமே அங்கே இருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மெடிட்டேரனியன் சீலையும் நிறைய பிரச்சனை இருக்குது துருக்கியோட இன்டர்வென்ஷனால். ஸோ இப்போ வந்து ஜெய்சங்கர் போய் அந்த சைப்ரஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா,
இந்த சைப்ரஸில் இருக்கிற பிரச்சனை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட அந்த ரெசல்யூஷன் வச்சு தீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டாயிப் எர்டோகன் வந்து காஷ்மீரை பற்றி என்ன சொன்னாரோ அதே மாதிரியே ஜெய்சங்கர் வந்து சைப்ரஸ் விஷயத்தை கையில் எடுத்துட்டாரு. இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டைரக்டாகவே வந்து இன்டென்ஷனலாக பேசின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா டாயிப் எர்டோகன் வந்து காஷ்மீர் விஷயத்தை கையில் எடுத்ததுனால தான் இந்தியா போய் சைப்ரஸ் கூட பேசினாங்க. சைப்ரஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஸோ துருக்கி நிறைய வயலேஷன்லாம் ஈடுபடுறாங்க, ஸோ அதை கையில் எடுத்தது இதுதான் காரணம். ஏன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே இந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இது இன்டென்ஷனலாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது ஜோ பைடன் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரஷ்யா வந்து இந்த சர்க்கிள்லேருந்தே வெளில சூப்பர் பவர் சர்க்கிள்லேருந்தே இப்போ அமெரிக்கா சீனான்னு ஆகிட்டு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது சீனாவை டைரெக்டாக ஹின் பண்ணல, இப்போ வந்து கோல்டு வார்லாம் ஒன்றும் நடக்கலை. நிறைய கண்ட்ரி சொல்கிறாங்க, நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் கோல்டு வார் நடக்குதுன்னு. ஆனால் கோல்டு வார்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் வந்து நியூ ஃபேஸ் ஆஃப் அந்த எராவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதாவது இதுக்கப்புறம் போருங்கிற அந்த சுச்சுவேஷன்லாம் மாறப்போகுது. அதற்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் இப்போ ஆப்கானிஸ்தானில் நடந்தது. ஆப்கானிஸ்தானில் வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ணிட்டோம், ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், நாங்கள் வந்து நியூ சாப்டர் ஆஃப் டிப்ளமேசியை ஓப்பன் பண்ண போகிறோம், ஸோ அமைதிக்கான அந்த முறைகளை நிறைய முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்தை இவர் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணார், அதாவது இந்த ஸ்ட்ராங்கர் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது போய் வீக் கண்ட்ரீஸை டாமினேட் பண்ணாத மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் இன்டெரக்டாக வந்து சீனாவை தான் வந்து இன் பண்ணுறாரு, அதாவது சீனா தான் வந்து நிறைய கண்ட்ரீஸை டெப்ட்ராப் பண்ணுறாங்க, நிறைய கடன் மேலே கடன் கொடுத்து இந்த ஏழை நாடுகள் எல்லாம் கைக்குள்ள எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி அமெரிக்காவும் இதே தான் பண்ணுறாங்க, அமெரிக்கா வேறு மாதிரி பண்ணுறாங்க, இந்த போர் மூலயமா அந்த மாதிரி சிரியா இது போன்ற இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளெல்லாம் இன்டர்வென்ட் பண்ணுறாங்க. ஆனால் சீனா வந்து சாஃப்ட் பவரை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கப்புறம் நடக்காது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ராங் கண்ட்ரிஸ் வீக் கண்ட்ரிஸை டாமினேட் பண்ணாத மாதிரி தான் இருப்போம் அப்படி பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் முதல் நாள்லேயே நடந்துச்சு. ஸோ 10 நாளில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், ஏன்னா ரொம்பவே முக்கியம். இந்த 10 நாளில் என்ன நடக்குதோ அதுதான் வருங்காலத்தில் வர அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை முடிவு பண்ணும். ஏன்னா கொரோனா வைரஸ்க்கு அடுத்தது வந்தது. ஸோ கொரோனா வைரஸ்க்கு அடுத்தது வந்திருக்கலாம், ஏன்னா எக்கனாமிலாம் டவுன் ஆகிட்டு இப்போ நாடுகளோட அந்த டிப்ளமேசிலாம் நிறைய மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வருங்காலத்தில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். இதான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரத் மாதா கி ஜெய்.